நம்மளை மதவாதிங்கிறான். பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்கு. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு பண்ணு புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இப்ப கேக்குது இல்ல? குடுக்கிற டைலாக் ஒட்டி பேசு, ஓவரா பேசாத. இந்த பள்ளிக்கூடங்கள் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் இல்லை, நம்ம வரி பணத்துல நடக்கிற அரசு நிதி உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடங்கள். ஆரம்பிச்சாண்டா ஸ்கூல் முன்னாடி இருக்கிற சரஸ்வதி சிலையை எடுத்தானா? ஏன்னா அரசாங்க ஸ்கூலா? அப்ப அரசாங்க நிதி உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடத்துல சர்ச்சை இருக்க கூடாதானே? கேப்பையில நெய் வடியுதுன்னா கேப்பா இருக்கு, மதி எங்க போச்சுன்னா? அடுத்த ஜென்மத்துக்காவது மனசு நான் போறேன். மதச்சாயம் பூசுறாங்க. எஸ் வி ஆர் ஹிந்துத்வா, ஹிந்துத்வானா நேஷனலிசம். உலகத்திலேயே மதசார்பற்ற வாழ்க்கை சித்தாந்தம் கொண்டது நம்முடைய இந்து கலாச்சாரம் பண்பாடு. ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறாசாதி பதி தந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதி கச்சதி. ஆகவே நல்ல கலாச்சாரம் பண்பாட்டிலே வளர்க்கப்பட்ட மண்ணுக்கு சொந்தக்காரன் என்பதை நாம் பெருமையா சொல்லிக்கலாம். எதிராக சிலுவை யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. யார், நான் சொல்லல, சொன்னது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் சொல்றாரு. ஒன்னா ஆளாவது வளரணும், இல்ல அறிவாவது வளரணும், ரெண்டு வளரணும். அப்படி இப்ப எசமானம் தப்பு பண்ணுனா ஏவலால் நடவடிக்கை எடுப்பாங்களா? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. எல்லா கலாச்சாரம் பண்பாட்டில் பெண்கள் அடிமைகள், ஆனால் இந்து கலாச்சாரம் பண்பாட்டில் பெண்கள் தேவிகள், தெய்வங்கள். ஆனால் இந்து கலாச்சாரம் பண்பாட்டில் பெண்கள் தேவிகள், தெய்வங்கள். சுதந்திரமா ஸ்திரீகள் எப்போதும் இருக்கப்படாது. என்ன அர்த்தம்னா, சுதந்திரம்னா என்ன தெரியுமா? வெளியில ஜாலியா போயிட்டு வரதுக்கு சுதந்திரம் அர்த்தம் இல்ல. தானே சொத்து சம்பாதிச்சு தனக்கு தானே ஆரிஜிதம் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரியான சிரமங்கள் உத்தியோகத்துக்கு போறது அதெல்லாம் பண்ணப்படாது. ஆனால் இந்து கலாச்சாரம் பண்பாட்டில் பெண்கள் தேவிகள், தெய்வங்கள். பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் சம்பாதிக்க கூடாது, பெண்கள் வந்து சுதந்திரமா இருந்துடக்கூடாது, கடைசி வரைக்கும் அடிமையாவே பெண்கள் இருக்கணும். இவனுக்கு வாசிக்கிறத கேட்டு நீ ஏமாந்துறாத, எப்பவுமே உன்ன பேசுற என்ன நம்பு. ஓ பொம்பளைங்கன்னா உள்ள பெக்கறது மட்டும்தான் எங்க வேலையா? படிக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம். உன்ன கண்ணாடி வலை அழகா நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு கண்ணாடி வலை போட்டுக்கணும்னு சொல்றோம். இந்த கண்ணாடி வலை சுமங்கல சௌமங்கல்யமா இருக்கிற வரைக்கும் தான் போட்டுக்கலாம், விதவைகள் கண்ணாடி வலை போட்டுக்கப்படாது. ஆனால் இந்து கலாச்சாரம் பண்பாட்டில் பெண்கள் தேவிகள், தெய்வங்கள். அவங்களதான் யாருட்டடா வந்து காது குத்துறீங்க? ஏ மூதேவி, அதத்தான் நான் கேக்குறேன். கிளம்பு கிளம்பு அந்த போச்சு, கிளம்பு 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 விடுச்சு விடுச்சு கிளம்பு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பன்னியோட சேர்ந்த கண்ணும்
என்னவோ சாப்பிடும். நீங்களே உங்களை கலாச்சிக்கிட்டா அப்புறம் நாங்க எதுக்கு கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம்? ஏன்னா கே.எஸ். அடிகிரி புண்ணியம் அவர் சொல்றாரு, சனாதன தர்மத்தை அழிப்பதற்காக திருமாவளவன் எங்கள் ஆதரவை விரும்புறாரு, அதனால நாங்க கொடுப்போம்னு. நாம ஏதோ ஒரு இடத்துல ஐரோப்பாவில் அல்லது ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஏதோ ஒரு மதம் இருப்பதாக சொல்லி அந்த மதத்தை எதிர்த்து நம்ம இங்கே போராடி கொண்டிருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வரலாற்றை, என்னுடைய பண்பாட்டை சிதைக்கிற மதம் எது அப்படின்னு பார்த்தா இந்து மதம் என்கிற பேரில் இருக்கக்கூடிய வைதீக மதம். பேர் தான் இந்து மதம். அதுக்குள்ளார இருக்கக்கூடிய நச்சு பாம்பு, பார்ப்பனிய நச்சு பாம்பு, ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அந்த வைதிக மதம், அந்த மதத்தை தான் நான் எதிர்க்க வேண்டும். அதை அப்படியே ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி உத்தரகாண்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நம்ம நிர்வாகிகளுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிட்டேன். ஒரு முட்டாள் இதுதான் சொல்றேன். ஆகவே இன்றைய தினம் இந்த இத்தாலி சோனியாவின் காங்கிரசும் தீகா திமுக கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாருமே இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, ரொம்ப பேசின. மத்திய பிரதேசல இருக்கு, ஒரிசால இருக்கு, அருணாச்சல பிரதேசல இருக்கு, இப்ப கர்நாடகாலையும் இருக்கு. ஆகவே தமிழ்நாட்டில் இந்த மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும். நான் சொல்றத பூரா நெட்டில் போய் பாருங்க, படிங்க. ஒரு வார்த்தையாவது பொய் இருந்ததுன்னா ஏண்டா வயலுன்னு கேளுங்க என்ன. ஆனா நான் உண்மையை பேசினா எல்லா வயலுக்கும் கோபம் வருது. உண்மைன்னு வாய் சொல்லு, ஆனா மூஞ்சி சொல்லலையா ஐயா? மனுஷனுக்கு மூஞ்சிதாயா கண்ணாடி? உடனே இதுல வந்து நீ பிகாரிங்கனா செட்டாண்டா இந்தியாவில தானே இருக்கு. துப்பு கட்ட நாயங்க, செருப்பு கட்டி அடிச்சா கூட போக மாட்டாங்க போல இருக்கு. அது யாரு? ஒரு மந்திரி, மக்கு மந்திரி, ஃபைனான்ஸ் மினிஸ்டரா? நீங்க இதுல ஸ்ரீவைகுண்டம் தானே, அந்த ரெண்டு பேர் தந்தையும் மகனும் இறந்தது சாத்தாங்குளம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஆவுடைய அப்பா, பேர் பேர் சொல்றேன்டா, இவன் அப்படியே மிச்சு போடுவேன். சமூக விரோத தீய சக்தி இந்த முழு அரசாங்கம். எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுறேன். வெறி வரதா புளிய கூட்டிக்கு போறதுல இன்னும் சாக பிறந்தவங்கிறது தீகா திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகளோட சித்தாந்தம். நல்ல ஜெண்டு பூனமா இருந்தது. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.